செய்திகளை பார்க்கலாம். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். ஸ்ரீரங்கம் கோவிலில் 11 நாட்கள் நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொரோனா பரவல் காரணமாக தொடர்ந்து 2வது ஆண்டாக பக்தர்கள் அனுமதியின்றி கோவில் வளாகத்திலேயே நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்ச்சியான சித்திரை தேர் திருவிழா இன்று நடைபெறுகிறது. தேருக்கு பதில் கருட வாகனத்தில் நம்பெருமாள் காட்சி தருவார் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கொரோனா தடுப்பூசி போட ஒரே நேரத்தில் ஏராளமானவர்கள் குவிந்தனர். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் இறங்கியுள்ள அரசு மக்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி வருகிறது. இந்நிலையில் தடுப்பூசி போட்டுக் கொள்ள விசாகப்பட்டினத்தில் உள்ள கொரோனா தடுப்பூசி மையத்தில் 100க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் குவிந்தனர். அப்போது சமூக இடைவெளியின்றி நெருக்கமாக நின்று கொண்டிருந்த மக்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர். பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவர் தேர்வுக்கான கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மாலை 4 மணிக்கு சென்னை கமலாலயத்தில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் எல் முருகன், பொதுச் செயலாளர் சி டி ரவி உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். சட்டமன்ற பாஜக குழு தலைவரை தேர்வு செய்திட மத்திய மேலிட பார்வையாளராக உள்ள உள்துறை இணை அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தொகுதி மக்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவேன் என்று சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உதயநிதி ஸ்டாலின் நேற்று இரவு தன்னுடைய தொகுதிக்கு சென்றார். அப்போது வி ஆர் பிள்ளை தெரு மற்றும் சேப்பாக்கம் பகுதியில் ஏழை எளியோருக்கு இரவு உணவுகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து பேசியவர் தன்னால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க 59 கோடி ரூபாயை அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. கொரோனா 2வது அலை பரவலை தடுக்கக்கூடிய நடவடிக்கையில் தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. அந்த வகையில் தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக மாநில பேரிடர் நிவாரணத்திலிருந்து 59 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 14 மாநகராட்சிகள் மற்றும் 121 நகராட்சிகளில் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு கொரோனா தடுப்புக்கு முதல் முறையாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக கு பிச்சாண்டி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் 11ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் தொடங்கும் என சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அறிவித்துள்ளார். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கு பிச்சாண்டி தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு 10ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். தொடர்ந்து 11ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் முதல் கூட்டத்தொடரின் போது சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு பிச்சாண்டி பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். மேலும் 12ஆம் தேதி தற்காலிக சபாநாயகரான பிச்சாண்டி தலைமையில் சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணைத்தலைவருக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. விலையில்லா சீருடை உற்பத்தியை விரைந்து முடிப்பதற்கு கைத்தறி மற்றும் துணிநூல் அமைச்சர் ஆர் காந்தி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் நெசவாளர் நலன் என்ற தலைப்பில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றன. இந்நிலையில் அமைச்சர் ஆர் காந்தி தனது துறையின் முதன்மை செயலாளர் ஷம்பு உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது தமிழக அரசின் சீரிய திட்டமான விலையில்லா சீருடை உற்பத்தியை விரைந்து முடிக்கவும் தரமான துணிகளை உற்பத்தி செய்து வழங்குவதை உறுதி செய்யவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மாநிலங்களுக்கு ஆக்ஸிஜன் மற்றும் கொரோனா தடுப்பு மருந்து விநியோகத்தை ஒழுங்குபடுத்த 12 பேர் கொண்ட குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை போக்குவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அனைத்து மாநிலங்களுக்கும் ஆக்ஸிஜன் மற்றும் கொரோனா தடுப்பு மருந்தை ஒதுக்கீடு செய்வதை கண்காணிக்க மத்திய அமைச்சரவையின் செயலாளர் ராஜீவ் கௌபா மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தலைமையில் 12 பேர் கொண்ட குழுவை அமைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த குழுவில் தமிழகத்திலிருந்து வேலூர் சிஎம்சி மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் ககன்தீப் சிங் காங், ஜே பி பீட்டர் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமலாக உள்ள நிலையில் TNPSC தேர்வுகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன.
இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி இம்மாத இறுதியில் நடக்க இருந்த குரூப் 1 தேர்வுகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. இதேபோல் ஜூன் 6 தேதி நடக்கவிருந்த ஒருங்கிணைந்த பொறியியல் சார்நிலை பணிகள் அடங்கிய பதவிகளுக்கான தேர்வுகளும் தள்ளி வைக்கப்படுகின்றன. டேராடூனில் உள்ள ராணுவ கல்லூரியில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் தேதி ஜூன் 5 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் கொரோனா தொற்றுக்கு கர்ப்பிணி மருத்துவர் உயிரிழந்துள்ளார். மதுரை மாநகராட்சி அனுப்பானடி நகர்ப்புற ஆரம்ப சுகாதாரத்துறையில் மருத்துவர் சண்முக பிரியா பணியாற்றி வந்தார். 8 கர்ப்பிணியாக இருந்தாலும் இந்த நெருக்கடியான காலத்திலும் அவர் வழக்கம் போல பணியாற்றினார். இந்நிலையில் கடந்த 3 முன்பு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனளிக்காததால் 31 சண்முக பிரியா உயிரிழந்தார். கர்ப்பிணி மருத்துவரின் மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரெம்டெசிவிர் மருந்தை கள்ளத்தனமாக விற்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரி பீலா ராஜேஷ் எச்சரித்துள்ளார். ஓசூர் அரசு மருத்துவமனையில் இன்று ஆய்வு நடத்திய பீலா ராஜேஷ் அங்கு ஆக்சிஜன், தடுப்பூசி, PPE கிட் உள்ளிட்டவை போதிய அளவில் இருப்பு இருப்பதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 974 படுக்கைகள் 2000 உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தற்போது வரை 67% படுக்கைகளில் மட்டுமே நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். ரெம்டெசிவிர் மருந்தை கள்ளத்தனமாக விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பீலா ராஜேஷ் எச்சரிக்கை விடுத்தார். நெல்லையில் பரிசோதனை முயற்சியாக அதிநவீன ட்ரோன் மூலம் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டது. நெல்லை மாநகர் பகுதியில் நோய் தடுப்பு நடவடிக்கையாக அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. நடிகர் அஜித்குமார் ஆலோசகராக இருந்த தக்ஷா குழுவினர் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். மக்கள் நெருக்கு மிகுந்த பகுதி, வாகனங்கள் செல்ல முடியாத பகுதிகளில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ட்ரோன்கள் மூலம் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டது. இதனை உயர்கல்வித்துறை முதன்மைச் செயலரும் நெல்லை மாவட்ட கொரோனா நோய் தடுப்பு கண்காணிப்பு அதிகாரியுமான அபூர்வா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதில் தெளிக்கப்படும் கிருமிநாசினி பயோ முறைப்படி தயாரிக்கப்பட்டது என்பதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த ட்ரோன் மூலம் 6 1 ஏக்கர் பரப்பளவில் கிருமிநாசினி தெளிக்க முடியும். அம்பத்தூரில் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை மர்ம நபர்கள் இருவர் திருடிச் செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. அம்பத்தூர் பகுதியில் நள்ளிரவில் ரேஸ் பைக் ஒன்றில் வரும் இருவர் ஒரு வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த உயர்ரக பைக்கை சர்வசாதாரணமாக திருடிச் செல்லும் காட்சிகள் அங்குள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ளன. பைக்கின் மீது ஏறி அமர்ந்து அதன் பக்கவாட்டு பூட்டை காலாலேயே உடைத்து பைக்கை திருடிச் செல்லும் காட்சிகள் தற்போது சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் எதுவும் கொடுக்கப்படவில்லை. அம்பத்தூர் பகுதியில் காவல்துறையினர் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபடாததால் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். IPL கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா அணி வேகப்பந்து வீச்சாளர் பிரசித் கிருஷ்ணாவுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இந்த அணியில் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி, சந்தீப் வாரியர், டிம் சைஃபர்ட் ஆகியோருக்கு ஏற்கனவே கொரோனா உறுதி செய்யப்பட்ட நிலையில் நடப்பு IPL தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த அணியில் 4 வீரராக பிரசித்துக்கும் தொற்று உறுதியாகியுள்ளது. எதிர்வரும் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கும் இந்திய அணியில் அறிவிக்கப்பட்ட 20 வீரர்களில் பிரசித் கிருஷ்ணாவும் இடம் பிடித்திருந்தார். இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் இம்மாதம் 25 தேதியே பயோ பபிள் பாதுகாப்பு வளையத்தில் 8 தனிமைப்படுத்தப்படுவர். இதேபோல் பிரிட்டன் சென்றதும் அங்கு 10 இந்திய வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.